Hai Nirgli, வணக்கம். Selamat sejahtera kawan-kawan. Apa khabar semua? Okay Nirgli, இன்னைக்கு நான் என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போறேன்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ பொருட்களை பார்ப்போம். ஓகே நிர்களி, இங்கே நான் வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே நிர்களி, இங்கே 60 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். 110 கிராம் வந்து கோதுமாவு. இங்கே வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க, திக்கான பால். இங்கே வந்து தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பால் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. ஓவலேட் எடுத்து வச்சுருக்கேன். ஓவலேட் ஒரு 15 கிராம். இங்கே வந்து பட்டர் வந்து 75 கிராம் நான் உருக்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கடைசியாக தான் பயிக்க போகிறோம். இங்கே எஸ்எம் வெண்ணிலா வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்முறை பார்ப்போம். ஓகே நேர்களே, வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே நேர்களே, இப்போ நான் வந்து முட்டை போட்டுக்கிறேன். மாவு, கோதுமாவு, சீனி, பால், இது வந்து ஸ்வீட் கண்டிஷனர் மில்க். இது ஓவலேட் போட்டுக்கிறேன். இங்கே எடுத்து வச்சுக்கிற பாலையும் நான் இங்கே மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டர் வந்து கடைசியாக நம்ம பயிக்க போகிறோம். எசன் வெண்ணிலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க. கிணறுகளே, இன்றைக்கி நான் வந்து எலக்ட்ரிக் பிட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா திக்காக ஆகிய வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம அடிச்சுக்கலாம். கிணறுகளே, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. இது வந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஹை ஸ்பீட் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம அடிச்சுக்கிறோம். நேர்களே, இப்போ நம்ம டோ பண்ணுற கேக்கோட டோ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நேர்களே, எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஓகே நேர், ஓகே நேர்களே, இப்போ நான் வந்து இந்த உருக்கி வச்ச மாதிரின் வந்து அந்த கேக்கில் போட்டுக்கிறேன். இந்த டோவில் போட்டுட்டு நம்ம மெதுவாக அப்படியே கிண்டிக்குவோம். ஓகே நேர்களே, இங்கே பாருங்கள், இந்தமாரி பேக்கிங் ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பேக்கிங் பேப்பரு இந்த ட்ரே உள்ள போட்டுக்குங்க. நான் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே நேர்களே, இப்போ நான் வந்து இந்த போல்டில் நான் கொண்டு வந்து இந்த டோ எடுத்து வச்சுக்கிறேன். நான் அப்புறம் காட்டுறேன் இது நான் என்னத்துக்கு எடுத்துருக்கேன்னு. இந்த கேக் ஃபுல்லாக வந்து நான் இந்த தின்ல ஊற்ற போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட ஓகே நேர்களே, இப்போ நான் வந்து தட்டில் இந்த மாவெல்லாம் ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த மாவை வந்து இந்த டோவை வந்து சமமாக விடாத்துக்கிங்க.
இல்லையே இந்த மாவை வந்து நீங்கள் இப்படியே நல்லா தட்டிக்கிங்க. ஏன்னா இதில் இருக்கிற பேபாபர்ஸ் பார்த்து கொஞ்சம் கருங்கணும். ஓகே, நான் பார்த்துருங்க இந்த மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேனே. இப்போ வந்து நான் இதில் கொஞ்சோண்டு ஒரு 2 ட்ராப்ஸ் கலர் போட்டுக்கிறேன். இது வந்து லைட் பிங்க் கலர். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம விருப்பம் தான். நம்ம இது மேலே கொஞ்சம் ட்ராயிங் ட்ராயிங் மாதிரி செஞ்சால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் அதெல்லாம் செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இந்த சைடு வந்து கொஞ்சம் இன்னும் டார்க்கான கலர் எடுத்துக்கோங்க. டார்க்கான கலர் எடுத்துகிட்டு இது மேலேயே நீங்கள் இது பார்க்க ஒரு சின்ன அழகான ரோஜா பூ மாதிரி இருக்கும். நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, நீ இதில் இங்கே பாருங்கள், நான் க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டு அந்த பூக்கு இலை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். பாருங்கள் நேர்லே, நான் இப்போ இலை செய்ய போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த இப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே நேர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் இந்த கேக்கை வந்து பேக் பண்ண போகிறேன். 160 சூட்டில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் அந்த கேக்கை வேக வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய் நேர்களே, இப்போ பாருங்கள் நம்மளோட கேக்கு வெந்து வெளியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ரேக் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட, இந்த ரேக்கை வந்து இப்படி போட்டுக்கங்க. இப்படி வச்சு இந்த கேக்கை திருப்பி கொஞ்ச நேரம் ஆற வைங்க. இல்லையே, இப்போ நம்ம கேக்கை வந்து இந்த மாதிரி கம்மி ரேக்கில் அப்படி திருப்பி போட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் இந்த பேப்பரை வந்து நம்ம எடுக்க போகிறேன். மெதுவாக எடுங்க. நான் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி ரேட்டை இந்த கேக் மேலே வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நேர்களே, இங்கே பாருங்கள் நம்மளோட, இங்கே பாருங்கள் நேர்களே நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடியாச்சு. இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ஏன் இந்த ரேக் கம்பியில் நம்ம அதை வந்து கேக்கை கவுத்து போட்டேன்னா, இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கம்பியில் நீங்கள் எப்படி வச்சிங்களாம் பாருங்கள், லைன் கிடைக்குது. ஸோ இந்த லைனுக்காக நான் வந்து இங்கே வந்து கேண்டி கிறிஸ்டல் வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் பால், இது சாப்பிடலாம், முட்டாய் மாதிரி தான். இதுக்காக தான் நான் இந்த மாதிரி இந்த ரேக் பாய்ச்சேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த கேக் வந்து நம்ம யாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஆர்டர் செய்யலாம். பாருங்கள் நேர்களே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் சில மாதத்தில் தீபாவளி வரப்போகுது.
நம்ம தீபாவளிக்கு தீபாவளிக்காக சில பலகாரம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். பயனர்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். வீடியோ வாட்சிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. See you again.